ஆரி ிட்டாரு அவரை எதிர்த்த நான் தான் வெளியே போறேன் அப்படின்றதுல அவங்களே கன்ஃபார்ம் ஆயிட்டாங்க கிச்சன் டீம்ல ஒழுங்கா ஒரு வேலையும் செய்யல சமைச்சது பூரா குறை அது பத்தாததுக்கு கிச்சன் டீம் பத்தி சோம் ஒரு கேள்வியை கேட்க போக அதை ஏன்ட்ட வந்து கேக்குற நான் தான் ஒழுங்காவே வேலை செய்யலையே நான் எல்லாத்தையும் திறந்து திறந்து பாத்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு ஒரு ரூடான ஒரு பதிலையும் சொன்னாங்க அனிதாவை பொறுத்த வரைக்கும் அவங்களோட நெகட்டிவிட்டி தான் வீட்டுல இருக்க அத்தனை பேரையும் ரொம்பவே கஷ்டப்படுத்துதுன்னு சொல்லணும் ஆனா நெகட்டிவிட்டி ஸ்பிரெட் பண்ற வரைக்கும் ஸ்பிரெட் பண்ணிட்டு அப்புறமா போயிட்டு ஒரு ஃபேக்கான சாரிய கேட்டு எல்லாரையும் கவர் பண்ணிடுறாங்க அப்படிதான் ரம்யாவை கைக்குள்ளே வச்சிருக்காங்க ரம்யா அவ்வளவு தூரம் அனிதாவுக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க ஒரு வேலை ஒரு பொண்ணு அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும்ன்றதுக்காக இருக்காங்களோ என்னவோ தெரியல ரம்யா கேப்ரலாவோட க்ளோஸா தான் இருந்தாங்க அப்படி இருக்கும் போதும் ஆஜித் கிட்ட கேப்ரலா இந்த வாரம் வெளியே போறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு கண்ணை காட்டி சொன்னாங்க அந்த இடத்துல அவங்க ஏன் கேப்ரலாவை எதிரியா பாக்குறாங்கன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஆனா அவங்க கேப்ரலாவை எதிரியா பாக்குறதுக்கான ரீசன் குக்கிங் டீம்ல கேப்ரலாக்கு குக் பண்ண வரல அப்படின்னு ஒன்னே கிளீனிங்கையும் அதையும் எதுவும் எடுத்து வைக்கிற மாதிரி எடுபொடி வேலைகளை கொடுத்தாங்கல்ல அதுல கேப்ரலா கொஞ்சம் அப்செட் ஆனாங்க அந்த விஷயத்துக்காக ரம்யாக்கு கேப்ரலா மேல சங்கடம் இருக்கோ என்னவோ ஆமா கேப்ரலா செம்ம காண்டாயிட்டாங்க வீட்டுல பெருசா குக்கிங் எதுவுமே செய்யறது இல்ல மத்தியானம் சாப்பாடு மட்டும் தான் வச்சாங்க பழைய குழம்பு தான் எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படி இருக்கும்போது எப்படி இவ்வளவு குப்பையாச்சு அவங்க அவங்களுக்காக ஸ்வீட் செஞ்சுக்கிட்டாங்க அந்த ஸ்வீட்டை செஞ்சுட்டு என்ன க்ளீன் பண்ண சொல்றது எந்த தேவிதத்தில் நியாயம் அனிதாவை பொறுத்த வரைக்கும் க்ளீனிங் ப்ராசஸே அவங்களுக்கு பிடிக்காது போல பாத்ரூம் க்ளீனிங் பண்ணதே கிடையாது. இத்தனை நாட்கள ஒரே ஒரு முறை தான் பாத்ரூம் க்ளீன் பண்ணியிருக்காங்க. இனி அதுவும் எப்படி பண்ணாங்கன்னு தெரியல. அவங்க வெளிய வந்தாதான் கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். அனிதாவை பொறுத்த வரைக்கும் பயங்கர கிளபரான அலதா இருக்காங்க. தெளிவா எப்படி எல்லாத்துல இருந்தும் எஸ்கேப் ஆகணும்? யாரும் நம்மளை பத்தி தப்பா பேசாம எப்படி பார்த்துக்கிறது? இந்த மாதிரி பல விஷயங்கள்ல யூட் பயங்கர டாலண்டடா இருக்காங்க. அதுக்கு தான் கமலா இன்னைக்கு சும்மா வச்சு செஞ்சுட்டாருன்னு சொல்லணும்.

பண்ணாங்க அவரு சொன்ன விஷயம் சரியாதா இருந்தது நான் இந்த வாரம் நிறைய வேலை செஞ்சேன் அவ்வளவு ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணேன் எந்த இடத்துலயும் ஃபைட்ஸ் வரக்கூடாதுன்னு அவ்வளவு பொறுமையா போனேன் ஆனா என்னோட கேப்டன்சில எத்தனையோ குறையாதான் சொன்னாங்க அது உண்மையாவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்படின்னு பயங்கரமா புலம்பினாரு அவரோட புலம்பலுக்கு அவரோட மன வருத்தத்துக்கு அனிதா மட்டும் தான் முழு காரணம் அவங்க அவங்களோட வேலையை ஒருபடியா செய்யல சம்பந்தமே இல்லாம பாலாவ குறை சொல்றது எந்த விதத்துல நியாயம் ரோஸ் பண்ண ரவ எது ரோஸ் பண்ணாத ரவ எதுன்னு கண்டுபிடிக்க தெரியல அத ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ரவை செஞ்சிருக்காங்க அப்படின்னா எவ்வளவு கேர்லெஸ்ஸா அவங்களோட குக்கிங் அவங்க செஞ்சிருக்காங்க மத்தவங்க தானே சாப்பிடுறாங்க அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில செஞ்ச மாதிரி தான் தெரியுது அதே மாதிரி பாலா சொன்ன மாதிரி பீன்ஸ் கருக்குனதாக இருக்கட்டும் இந்த மாதிரி பல விஷயங்கள் ரம்யாவை பொறுத்த வரைக்கும் குக்வித் கோமாலியில் இருந்து சமையல் தெரியும் அவ்வளோ சூப்பராக குக் பண்ணுவாங்க அப்படின்னு அவங்களை அவ்வளோ பாராட்டினாங்க எல்லாம் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு அனிதாவோட சேர்ந்துட்டு இவ்வளோ வேர்ஸ்டாக குக் பண்ணுறாங்கன்னு தெரியிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு அனிதாவை மட்டும் இந்த விஷயத்துக்காக பிளேம் பண்ண முடியாது குக்கிங் டீம்ல இருக்கிற அத்தனை பேருமே ப்ளேம் பண்ணணும் ரம்யா அனிதா இவங்க ரெண்டு பேர்த்துக்கு தான் குக்கிங் தெரியும் அப்படி இருக்கும்போது ரம்யா அண்ட் அனிதா ரெண்டு பேருமே இந்த எல்லா விஷயத்துக்கும் பொறுப்பு ஒருவேளை அனிதா மட்டும் உப்புமா சமைச்சிருக்காங்க அனிதா மட்டும் பீன்ஸ் வச்சிருக்காங்க அதுல மிஸ்டேக் அப்படின்னா அவங்களுக்கு வர சொல்றதுல நியாயம் இருக்கு அதே மாதிரி கமல்ஹாசன் ஆரி கிட்ட நீங்க அவங்களோட ஃபேமிலி பத்தி பேசுனது தப்பு தான் அதை நீங்க பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாரு ஆனாலும் அனிதா தரப்புல இருந்து என் ஃபேமிலியை பத்தி யாரு பேசினாலும் எனக்கு கோவம் வரும் நான் அழுதுடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு ஃபேக்கான சாரி ஒன்னு ஆரி கிட்ட கேட்டாங்க ஆனா அர்ச்சனாவும் அதே விஷயத்தான் செஞ்சாங்க பிரபா எப்படி எப்படிதான் அனிதாவோட குப்பை கொற்றியோ தெரியல ஒரு வேலையும் லாய்க்கில்ல சரியான சோம்பேறி இவளோட நீ வாழ்றதுக்கு உனக்கு கோவிலே கட்டணும் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க அப்பா அனிதா சிரிச்சுக்கிட்டே கேட்டுட்டு இப்ப ஆரி நல்ல விஷயம் சொல்ல வந்தா கூட அத காது கொடுத்து கேட்க மாட்டேன்னு சொன்னது எந்த விதத்துல நியாயம்னு தெரியல அனிதாவை பொறுத்த வரைக்கும் பயங்கர புத்திசாலியா தெரியுறாங்க வீட்டுக்குள்ள யார் யார எப்படி ஹேண்டில் பண்ணும் எப்படி ஒரு பிரச்சனை தப்பிக்கணும் எப்படி இந்த பிரச்சனையை சிரிச்சுக்கிட்டே ஹேண்டில் பண்ணும் நம்ம மேல தப்பு வராத மாதிரி எப்படி நடந்துக்கணும் இந்த மாதிரி பல திட்டங்களையும் அவங்க வச்சிருக்காங்க அதுதான் பாக்குறதுக்கே ஆச்சரியமா இருக்கு டிஆர்பிக்கு நம்ம முக்கிய காரணமா இருக்குமா ரூமுல வரமா சண்டை போடுறோமா யாருக்கு ஆப்பனண்ட்டாக இருக்கணும் யாருக்கு சப்போர்ட் பண்ணணும் இந்த மாதிரி பல வியூகங்களை விதித்து இந்த வீட்டுக்குள்ளேயே பக்கா ஸ்ட்ராட்டஜியோட விளையாடினது அனிதா மட்டும்தான் அந்த ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் அவங்க இவ்வளோ நாள் வீட்டில் ஸ்டே பண்ணியிருக்காங்க அண்ட் முக்கியமான ரீசன் லவ் பெட்டை உடச்சு அதுலேருந்து மூணு பேரை வெளியே அனுப்புனது தான் அந்த மூணு பேரோட வெளியேற்றம் அனிதாவை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்கிச்சு பட் அவங்க இப்போ வெளியே வர்றது சரியான விஷயம் தான் இன்னொரு மூணு வாரத்துக்கு முன்னாடியே அவங்க வெளியே வந்திருக்கணும் ஆனால் பை லக் அவங்க எப்படியோ தப்பிச்சிட்டாங்க ஸோ இன்னைக்கு பிக் பாஷோவில் இவ்வளோ தான் நடந்தது நடந்தது மெயினா அனிதாவோட பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணியே பிக் பாஸே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லணும் சரி நாளைக்கு எபிசோட பார்க்கலாம் அனிதாவோட எவிக்ஷன் எப்படி இருக்க போகுது அவங்களோட ரியாக்சன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் நீங்க சொல்லுங்க அனிதாவை பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன உங்களோட கமெண்ட்ஸ் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி ஏன் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் இது வரைக்கும் சினிவிலுக்கும் ஃபேமிலியில ஜாயின் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஒரு சைக்கலாஜிக்கலாவே ஸ்ட்ராங் ஆக்சுவலா அவரு ஸோ அதனால அதை பத்தி ஒன்றும் கவலைப்படல ஆக்சுவலா ஆப்போசிட்ல நினைச்சா தான் நம்ம வருத்தப்படணும் அடுத்து என்ன பண்ண போகிறோம் அடுத்து என்ன ஆக போகிறாங்களோ நினச்சி வருத்தப்படலாம் பட் இவரும் அவளுக்கு கிடையாது என்ன சிங்கிள் மேனாக தான் இருக்காருன்னு நினைக்கிறேன் அவர் வந்து